ஆய் சங்க பாருங்க, ஏதோ பெரிய மிருகம் ஓடுது. இருக்க இருக்க ரோடு சின்னதாயிட்டே போகுதுப்பா. பதினாலு வீலுப்பா, பதினாலு வீலு கடவுச்சாடு பவுசு போயிடுச்சு. அது அப்படிச்சு நண்பர்களே, வெல்கம் பேக். நம்ம ஆல்மோஸ்ட் லோடு ஏற்றுறது பக்கமாக வந்துட்டோம். அதில் இன்னொரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட் சீனே உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். ஏன் தெரியுமா, நம்ம வந்து வந்ததுன்னு இப்போ ஆப்போசிட் ரோட்டில் வந்துருக்குறோம். அந்த வண்டி இங்கே பார்த்தீங்களா, அந்த லாரி வருவது இல்லை, அதில் வந்து நம்ம அங்கேருந்து வரும்போது லெஃப்ட்டு திரும்பாமல் நம்ம யூடர்ன் பண்ணிட்டு வந்து இப்போ திரும்பிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா. அதில் வந்து இப்போ நம்ம கட்டாயம் உள்ளே போனால் இப்போ பயங்கரமான ஹைலைட்டு. நாங்களே வந்து பயங்கர ஷாக் ஆகிட்டே, இதுலேயும் அப்புறம் லாரி போகும் அப்படின்ட்டு. அப்புறம் சரி ஓகே, வேறு வழியில் அதில் தான் பார்த்து இட சொன்னார், அதில் தான் வந்தோன்னுட்டாரு. Let's try. Yes, na ulla ponda, na ulla ponda poda pinada ulla kattam. காய்ஸ், ஒரு வழியை அப்படியே திருப்பி வந்து கட்டிட்டு ஒரு பத்து நிமிஷம் மேலே ஆச்சு திரும்பிட்டேன். ஆனால் அதை நாங்கள் உடனே திரும்பி இருப்போம், நடுவில் வர பஸ்கார வேறு கொடுத்தா வந்துட்டாப்பா, அவன் போக மாட்டேவே அப்படின்ட்டு. அப்புறம் கிடச்சி அப்புறம் பேசி அப்புறம் நம்ம போயிட்டுக்கிறோம். ஆக்சுவலாக நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், ரோடு சின்னதாக அப்படின்ட்டு. அதோட கண்டினியூட்டி பிளாக் தான் இருக்குது. அந்த வீடியோ பார்க்கலீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் முன்னாடி வீடியோ, அதே பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் நான் என்ன எப்படி பிளாக் பண்ணுறேன். புதுசாக வரேன், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம், லைக் பண்ணியிருக்கோம். ஹே ஆட்டுக்குட்டி, குளமும் 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 நம்ம நண்பர்களாகிய டிரைவர்களே, நீங்கள் யாராவது இந்த மாதிரி ரோட்டில் போயிருக்கீங்களா அப்படின்னு. ஆனால் இது கூட பரவாயில்ல, இதோட எண்டிங் பாயிண்ட் ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த ரோடு எப்படி இருக்குன்னு நானே அன்எக்ஸ்பெக்ட் பண்ணலை, அந்த மாதிரி இருக்குது. வீடியோ எண்டில் பாருங்கள், அப்போ கமெண்ட் பண்ணுங்கள். காய்ஸ், இப்போ தான் நம்ம அங்கே கட் பண்ண முடியாமல் கட் பண்ணிட்டு இங்கே வந்தால் இப்போ இதில் கட் பண்ணுறதான். இதில் எங்கே கட் ஆகும் பாருங்கள். தனியாட்டா நினச்சிட்டாங்களா இல்லை 407 நினச்சிட்டாங்களா, கட் பண்ணி கட் பண்ணி உள்ளவான்றதுக்கு. இது 14 வீலுப்பா, 14 வீலுக்கான உண்டான பவுசு போயிடுச்சாடா உங்களால். அந்த மாதிரி நம்ம டிரைவர் அங்கே போய் கேட்க போயிருக்காரு. டேப்பில் போகிறதுக்கு இதில் கட்டாகவே சொல்லுது. ஒருவேளை இதுவான்னு செக் பண்ணுறதுக்காக இதுவாக இருந்தால் கண்டிப்பாக கட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்தாட்ட வந்து பாலம் இருக்குது, அங்கே பற்றி திட்டு அடிக்குது. அந்தாட்ட ஒரு திட்டு இருக்குது, இந்தாட்ட வண்டி நிற்கிது, கொஞ்சம் சிரமம் தான். குளமும் குளமும் கரெக்டாக நம்ம அந்த ரைட்டு சொன்னால் அந்த டரனில் திரும்பி நிற்கிறோம். பார்ட்டிக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கோம், ஆள் வருவாங்க, வந்து இங்கேருந்து கூட்டிகிட்டு தான் நம்ம வண்டி இங்கே நிற்கிது. அதுலேருந்து இப்படி நேராக போனோம், எப்படியும் ஒரு 5-6 கிலோமீட்டர் வரணும்னு நினைக்கிறோம். அங்கே போயிட்டு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்கல தெரியாது. கடவுள் இருக்கார். வெயிட், மணி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தெரியுமா, ஷாக் ஆகிடுவீங்க. மணி வந்து 5 மணி இல்லை, 4 மணி இல்லை, 2 மணி ஆகுது கரெக்டாக. ஏற்கஞ்செடியோரோ இறுக்கி பிடிச்சேயமாமா, ஒருங்க நிறைய போல உலகி தொடச்சேனேயம்மா, நாள் என்ன பொழுது என்ன நண்பாடத்தான். அந்த லிரிக்ஸ் நல்லாயிருக்கும் எனக்கு. என்னன்னா அடிக்கடி ஒவ்வொரு தடவை லிரிக்ஸ்ன்னு சொல்கிறது பரல, லிரிக்ஸ் ரிலி என்ன ரிலிக்ஸ் ரிலிக்ஸ்னு மாற்றி மாற்றி சொல்கிறேன். சின்ன பையனாட்டா, சின்ன வயசில் அப்படி தான் எனக்கு சரியாக படி தெரியாது, மாற்றி சொல்லி. இப்போ பிளாக்லேயே பாருங்கள், அதிகமாக நான் வந்து திக்கி திக்கி பேசுவேன் எனக்கு. பெல்ல கூட அடிக்காம சடனாக உள்ள வந்து நான் என்னமோ நினச்சி பயந்துட்டேன்.
கிட்டத்தட்ட ஒரு முக்காவாசி ஏத்தியாச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் தான். மணி வந்து பாத்தீங்கன்னா 4 மணி ஆகுது அப்படின்னு சொல்லான்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, பட் ஆனா எதுவுமே ஏத்தல, இன்னும் வரவே இல்லப்பா யாரும். இப்பதான் போன் பண்ணி கேட்டா மணி கரெக்டா 4 மணி ஆகுது. ஜல்லிக்கல்லு முதல்ல எவ்வளவு போகணும். அடே ஹீரோ இன்ட்ரடக்ஷன் அதுல இருந்து அப்படி நடந்து வந்தா எப்படி இருக்கு, பயங்கரமா இருக்குல்ல. பையா தோ பையா, நானும் ரொம்ப நேரமா ஆச்சு, சரி ஏதாவது சாப்பிடலாம்னு எதுவும் இல்லையா. சன்செட் பயங்கரமா இருக்கு நேர்ல பார்க்கும்போது. சரி அதனால அப்படியே கரும்பு ஜூஸ் குடிக்கலாம். ஏ இன்னொன்று பையா, தெளிவா கட்டிருக்கலாம், செம ஓட்ட ஓடுது. ரெண்டு வண்டி, ஒன்னு அது வந்து எம்பி வண்டி, நமது டிஎன் வண்டி லோடுக்கு கூட வந்து. ஒரு வழியாக லோடு ஏற்ற பக்கமாக கிளம்பிட்டோம். இப்போ நம்ம ரெண்டு வண்டி போயிட்டு இருக்கிறோம், ரெண்டு வண்டி. இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா, அது வந்து நான் அங்கே போய் சொல்கிறேன். உடனே சொன்ன அந்த ட்விஸ்ட் கடை ட்விஸ்ட் போயிடும், ட்விஸ்டே அங்கே போய் சொன்னால் ட்விஸ்ட் ட்விஸ்டாக இருக்கும். ஆமாம், இதுக்கு முன்னால் இந்த ரோட்டில் யாராவது லாரிக்காரங்க போய் லோடு ஏற்றிருப்பாருன்னு நினைக்கிறீங்க, யாராவது இந்த பக்கம் போயிட்டு தப்பான்னு சொல்லுங்க. ஆனால் ரோடு பரப்பா எவ்வளோ சின்னதாக இருக்குது, உண்மையாலுமே இதில் லாரி போகுமா? இருக்கு இருக்க ரோடு சின்னதாகவே போகுது. காய்ஸ் பாருங்க, இருக்கிற ரோடு சின்னதாகிட்டே போகுதுப்பா. ஆட்டோ போகிற ரோட்லலாம் லாரி போடுற, அது ரோடு மேலேயும் மரம் வேறு. திஸ் இஸ் அட்வென்ச்சர். அங்கே கட் ஆகலையா? சீதா சீதா சீதா, ஆவோ ஆவோ ஆவோ. ஃபுல் நைக்கட் நாடாது பாரு, ரெண்டு வட்டி 14 வீல கட் பண்ண முடியாம கட் பண்ணிட்டு இருக்கிறோம். வரல வரல, ஆவோ ஆவோ ஆவோ. வர இதுல வந்து பகலாந்தா பரவாயில்ல, நைட் டைம்ல ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. பாஸ் பாஸ் முன்னாடி கட் ஆகுமா? குழம்பு குழம்பு குழம்பு